फोर्थ सम पा सॉल्व द इक्वेशन टू इंटू रूट आफ एक्स डिवाइड बाय ए प्लस थ्री इंटू रूट आफ ए डिवाइड बाय एक्स इज ईक्वल टू बी बाय ए प्लस सिक्स ए डिवाइड बाय बी सॉल्व பண்ணலாமா சார் ஃபர்ஸ்ட் गिवन ஈக்குவேஷன் எடுக்கலீங்களா இப்போ இத பாத்தீங்கன்னா அந்த ரூட்ட தனி தனியா நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டர் தனியா அப்ளை பண்ணுங்க அப்ப 2 இன்டு ரூட் எக்ஸ் டோட பை ரூட் ஏவா ப்ளஸ் 3 இன்டு ரூட் ஏ டோட பை ரூட் எக்ஸா இஸ் ஈக்குவல் டு ஏபி எல்சிஎம் என்ன ஏபியா கிராஸ் மல்டிப்ளை பி இன்டு பி பி ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்டு ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் ஆயிடும் ஸோ ரூட் ஏ ரூட் எக்ஸ் அப்போ அப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து ரூட் ஏ இன்டு ரூட் எக்ஸா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ் எக்ஸ் ஆயிரும் அப்போ டூ எக்ஸ் ரூட் ஏ இன்டு ரூட் ஏ ஆயிரும் அப்போ ப்ளஸ் 3 ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டிவைட் பை ஏபியா ஓகேவா சரி ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலாமா ஏன்னா ஸ்கொயர் பண்ணால் அந்த ரூட்டு கேன்சல் ஆகும் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் 3 ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும் ஏ எக்ஸா இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ஆயிரும் பி ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரா ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆமாம் அது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதுங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஏ எக்ஸ் டிவைட் பை எக்ஸா இஸ் ஈக்குவல் டு பி பவர் 4 ப்ளஸ் 36 ஏ பவர் 4 ப்ளஸ் 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ பி ஸ்கொயரா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஏ பி ஸ்கொயர் வந்து கிராஸ் பண்ணுங்க இங்கே எக்ஸை கொண்டு கிராஸ் பண்ணுங்க அப்போ ஏ பி ஸ்கொயர் இன்ட்டு 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஏ எக்ஸா அப்போ எக்ஸ் இன்ட்டு பி பவர் 4 ப்ளஸ் 36 ஏ பவர் 4 ப்ளஸ் 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரா ஓகே ஏ பி ஸ்கொயர் வந்து உள்ளார மட்டும் பண்ணுங்க ஃபோர் ஏ பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா அடுத்து 9 ஏ ஸ்கொயரா 9 ஏ க்யூப்பா ஏன்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் ஸ்கொயர் அப்போ 9 ஏ க்யூப் பி ஸ்கொயரா ப்ளஸ் 12 எக்ஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆயிருமா இந்த எக்ஸை கொண்டு உள்ளார மட்டும் பண்ணால் எக்ஸ் பி பவர் 4 36 எக்ஸ் ஏ பவர் 4 அடுத்து 12 எக்ஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரா ரைட் சைடு உள்ள 12 எக்ஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரும் லெஃப்ட் சைடு உள்ள 12 எக்ஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா அப்போ ரிமைனிங் பாருங்கள் 4 ஏ பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா இந்த எக்ஸ் பி பவர் 4 இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிருமா அடுத்து மைனஸ் இந்த 36 எக்ஸ் ஏ பவர் 4 இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிருமா மைனஸ் 36 எக்ஸ் ஏ பவர் 4 ப்ளஸ் 9 ஏ க்யூப் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிருமா நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் பி பவர் 4 இந்த 4 ஏ பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் பி ஸ்கொயர் காமன் எடுத்துடலாமா காமன் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும் 4 ஏ எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயரா அடுத்து மைனஸ் 36 எக்ஸ் ஏ பவர் 4 9 ஏ க்யூப் பி ஸ்கொயரில் மைனஸ் 9 ஏ க்யூப்பை காமன் எடுத்தால் 4 ஏ எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் ஆயிருமா அந்த உள்ளார கொண்டு மண்டி கொண்டு அந்த ஆன்சர் கட் ஆகும் ஈக்குவல் டு 0 4 ஏ எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் 4 ஏ எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் இதில் காமனாக 4 ஏ எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் எடுத்துக்கலாமா எடுத்தால் எக்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 9 ஏ க்யூப் ஈக்குவல் டு 0 தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுங்கள் 4 ஏ எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ரைட் சைடு போனால் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆயிருமா இந்த 4 ஏ இந்த ஒன்று டிவைட் ஆகிடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டபுள் 4 ஏவா ரிமைனிங் எக்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 9 ஏ க்யூப் ஈக்குவல் 0 அப்போ எக்ஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் 9 ஏ க்யூப்பா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ஏ க்யூப் டபுள் பி ஸ்கொயரா அப்போ தேர் ஃபோர் எக்ஸோட வந்து 2 வேல்யூ சொல்லிடுது பி ஸ்கொயர் டபுள் 4 ஏ அண்ட் என்னது 9 ஏ க்யூப் டபுள் பி ஸ்கொயர் ஓகேவா தேங்க்யூ